ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 8 போட்டிகளில் 6 போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்க. இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அடுத்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியோட விளையாட இருக்காங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 8 போட்டிகளில் 4 போட்டிகள் வின் பண்ணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்துல இருக்காங்க. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியும் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்த மேட்ச்சில் தோனிக்கு வந்து முதுகு வலி ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த முதுகு வலியை கூட பொருட்படுத்தாமல் நம்ம தலை தோனி அந்த மேட்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோனியை பரிசோதித்த மருத்துவர்கள் நீங்கள் வந்து ஓய்வு எடுக்கணும், போட்டியில் விளையாட வேணாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தலை தோனி அவங்க சொல்கிறத எதுவும் கேட்காம அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாண்டுட்டு வராங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தலை தோனி தான். இருந்தாலும் நம்ம தோனியோட உடல்நிலை குறித்து அவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமும் அணியோட பயிற்சியாளரும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து தோனி அதை கேட்காம ரசிகர்களுக்காண்டி அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாண்டுட்டு வராங்க. இது குறித்து ரசிகர்கள் எல்லாம் தோனியோட முதுகு வலி சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.